நாட்டை இணைக்கும் பகுதியில் உங்கள் இல்லம் அமைய வேண்டுமா? மின்சார இணைப்பு இடத்திலேயே இருக்கு. நம்ம கிரீன் பார்க் ஹோம் டெவலப்பர்ஸ். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 999-422-5411. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா செங்குடி கிராமத்தில் ஸ்ரீ ஐயனார் சப்தகணி அம்மன், காளியம்மன், வீரகாளியம்மன் மற்றும் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் தனித்தனி சன்னதியில் எழுந்தருளி உள்ள கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நேற்று முன்தினம் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. தொடர்ந்து 4 காளியாக சாலை பூஜைகள் இன்று காலை முடிவடைந்ததை அடுத்து பூர்ணாகதி மற்றும் மகா தீபாராதனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் எடுத்து கோவிலை வளம் வந்து விமான கலசத்தை அடைந்தனர். அதனை அடுத்து விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் பாஜக மயிலாடுதுறை நகர் தலைவர் கண்ணன் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரமும் மகா தீபாராதனையும் அன்னதானமும் நடைபெற்றது. தமிழகத்தில் வரும் 10 தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் விநாயகர் சதுர்த்திக்கு கோவில்கள் மற்றும் பொது இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்து வழிபடவும் ஊர்வலமாக கொண்டு சென்று நீர்நிலைகளில் கரைக்கவும் அரசு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யவும் ஊர்வலங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஆபத்து காத்த விநாயகர் கோவில் எதிரே இந்து மக்கள் கட்சி சார்பில் அதன் மாநில செயலாளர் கொள்ளிடம் சுவாமிநாதன் தொடர் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கினார். இன்று அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், திருக்கோவில் திருமடங்கள், பாதுகாப்பு பேரவை மாநில செயலாளர் அழகிரி ஆகியோர் முன்னிலையில் சுவாமிநாதன் தனிநபராக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கீழ்மாத்தூர் ஊராட்சி வளங்காடு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஒண்டிவீர சுவாமி ஸ்ரீ முனீஸ்வர சுவாமி திருக்கோவில் புதிதாக கட்டப்பட்டு சிறப்பாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதற்கு முன்னதாக 2 காளியாக சாலை பூஜைகள் நடைபெற்றது. மகா பூர்ணாகத்தி மற்றும் கடம் புறப்பட்டு கோபர் கலசத்தை அடைந்து புனித நீரால் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. மேலும் சுவாமிகளுக்கு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் சித்தாமூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளில் வாழும் பொதுமக்களுக்கு கடந்த 1 வார காலமாக தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுவரையில் இவ்வொன்றியத்தில் உள்ள ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரியும் 30,400 பேருக்கும் 7,800 பொதுமக்களுக்கும் தடுப்பூசி போடப்பட்டது. சித்தாமூர் ஒன்றியத்தில் உள்ள பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் மேல்மருகத்தூர் பொறியியல் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. இதில் மாணவர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் முன் வந்து தடுப்பூசி போட்டுக்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த சாலவாக்கம் மட்டம் கரும்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த வேதகிரி விஜய், சத்தியமூர்த்தி ஆகியோர் மீது கொள்ளை, வழிப்பறி போன்ற குற்றங்களில் ஈடுபட்டதாக உள்ளூர் காவல் நிலையத்தில் இவர்கள் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் நேற்று இரவு வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த தனிப்படை போலீசாரிடம் சிக்கிய பிரபல கொள்ளையர்கள் டாடா இண்டிகா காரில் அப்பகுதியில் விவசாயிகள் வளர்த்து வரும் கோழிகள் மற்றும் ஆடுகளை காரில் கடத்தி செல்வது தெரியவந்தது. வாகனத்தை பறிமுதல் செய்து மூவரையும் செங்கல்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கும்பகோணம் அருகே சோழபுரம் கடை வீதியில் அதிகாலையில் அருகருகே 3 கடைகளின் பூட்டை உடைத்து பணம், செல்போன், ஏடிஎம் கார்டு போன்றவைகளை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றனர். சாதிக் என்பவர் நடத்தும் பிரியாணி கடையின் பூட்டை உடைத்து 4,500 ரூபாயும், ஆசா தளி என்பவரின் துணி சலவை செய்யும் கடையின் பூட்டை உடைத்து 5,000 ரூபாய் ரொக்கம், செல்போன் மற்றும் அவரது ஏடிஎம் கார்டுகளை திருடி சென்றனர்.
அடுத்ததாக ஷேக் அலாவுதீன் நடத்தி வரும் மளிகை கடையின் பூட்டை உடைத்த கொள்ளையர்கள் அந்த கடையில் இருந்த 800 ரூபாய் மற்றும் 3 பாக்கெட் சிகரெட்டை எடுத்து சென்றனர். இச்சம்பவம் குறித்து சோழபுரம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலையில் கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். எங்கும் கண்டிராத உலகத்தரம், குறைந்த கட்டணம், சிறந்த வேலை வாய்ப்பு. கொங்கு மண்டலத்திலேயே MBA படிக்கணும்னா நம்ம ஜெய் ஸ்ரீராம் கல்லூரிக்கு தான் வரணும். குறைந்த இடங்களே உள்ளன. அட்மிஷன் நடைபெறுகிறது அவிநாசி பாளையம், திருப்பூர். தொடர்புக்கு 9047098310.